காட்ஸில் மாதிரி ஒரு மிகப்பெரிய டைட்டன் அதோடைய பெரிய உருவத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த குலோசியம் அப்படிங்கிற இடத்தை தன்னுடைய பெட்டாக மாற்றி அங்கே படுக்கிற அந்த சீக்வன்ஸை அமைக்கிறதுக்கு நம்ம ஆடப் வின்கார்டுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு பூனைன்னு சொன்னாங்களா நம்முடிதா முடியுதா இந்த பூனை அப்படிங்கிறது ப்ரமோஷனுக்குமே மிக்க பெருசாக ஹெல்ப் பண்ணி இருக்குங்க ஆனால் இதை எந்த வகையில் ப்ரமோட் பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்குமே சத்தியமாக தெரில எப்படி ஒரு பூனை நம்ம ஆடமின்னு கேட்டுக்கு ஹெல்ப் பண்ணி பார்க்கட்டு வா வீடியோ ஃபுல்லாக பாருங்க தெளிவாக சொல்கிறேன் ஆரம்பிக்கலாங்களா என்னடா பண்ற தூம சாலே தூமசாலே வா ஆஹ் அடே அடே அட அலபோதனா ஏன் சித்திரவனா அடியோ புதுசான ரோமில் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம சிலாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஜ்ஜில் வந்து போட்டு பொருட்டு எடுத்துருவாப்பில் ஐ மீன் கீழே தள்ளி விட்டு மேலே குவிச்சு அட்டாமிக் பிரத்தை தூக்கிட்டு போய் அதோட வாயிலே விட்டுட்டு போய்ரு சிலா செதறிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம காஜ்ஜெல்லா வந்து நம்ம சிலாவை டிஃபீட் பண்ணிட்டு அந்த கொலோசியம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி காணிக்கப்பட்டிருக்கும் பட் இதுக்கு முன்னாடி நம்ம காஜ்ஜெல்லா வந்து கடலேருந்து எழுஞ்சி வந்திருக்கும் எப்பயுமே நம்ம காஜ்ஜில்லா அப்படிங்கிறது இந்த கடலுக்குள்ளேருந்து இருந்து ஏஞ்சி வரதான் நம்ம பார்த்துருப்போம் பட் இப்ப ஏன் செட்பேஸ்ல இந்த கொலோசியம்ல நம்ம காஜ்ஜெல்லா வந்து தூங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இப்போதைக்கு ஹைபிரிட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கு யார் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கு இது கிட்ட ஸோ நம்ம வந்து இந்த கடலுக்குள்ளே போய் மறைஞ்சி ரீசார்ஜ் பண்ணிட்டு திரும்ப வந்து வரணும்லாம் அவசியமே கிடையாது இப்போ காட்ஸில் எவால்வ் ஆகிருக்கிற இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மான்ஸ்டர் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தையும் அந்த பவரையும் நம்ம காட்சு லாக்கு கொடுக்குறனால அது வந்து திரும்ப திரும்ப அது கடலுக்குள்ளே போய் சேஃபாக இருந்துட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம காட்சிலா எல்லா ஃபைக்லையுமே கடலிருந்தா எழுந்தி வரும் ஃபைக் முடிச்சிட்ட அப்புறம் கடலுக்கே போயிடும் ஏன்னா நம்ம காட்சிலாக்கு வாட்டர் தான் செக்யூர்டான இடம் ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்சிலாவோட டோசல் ஃபின்னை கூட ஒருத்தரா ப்ளக் பண்ண முடியாது ஏன் டோர்சல் ஃபின்னை பிளக் பண்ண முடியாதுன்னு சொன்னோம்னா ஏன்னா நம்ம காட்சிலாக் வந்து ஹேர் இல்லை தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு எனிவேஸ் நம்ம எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள போறதுக்கான காரணம் அதை செக்யூர்டா வச்சுக்கிறது ஏதாவது அட்டாக் நடந்தா மட்டும் வெளியே போயிட்டு அந்த அட்டாக் முடிச்சுட்டு திரும்ப தனிக்குள்ள போயிடும் இப்போதைக்கு நம்ம கார்ட்ஸ் வந்து இவால்டு ஃபார்ம்ல இருக்கிறனால அதுக்கு இந்த தண்ணிக்குள்ள போயிட்டு வரதுக்கான செக்யூரிட்டி அப்படிங்கிறது அவசியம் இல்லை யார் வந்தாலும் அட்டிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பவர் இருக்கனால நம்ம காட்சிலா வந்து தைரியமாக இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய படுத்துட்டு இருக்கு இது வந்து நம்ம காட்சிலா ஏன்சியம்ல படுக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனு ஹி டோன்ட் நீட் செக்யூரிட்டி எனிமோர் பிகாஸ் ஈ ஹேட் பவர் டு டிஃபீட் எனி ஒன் எந்த ஒரு டிட்டன் வந்தாலுமே போட்டு தள்ளுற அளவுக்கு பவர் வந்து நம்ம காட்சில இருக்கனால அதுக்கு செக்யூரிட்டி தேவையில்லை அதனால் அது கொலோசியமில் படுத்துக்குது நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த காட்ஸுலாம் கொலோசியமில் படுக்கிறதுக்கான அந்த ஐடியாவை நம்ம ஆடம் வின்கர்டுக்கு கொடுக்க ஹெல்ப் பண்ணது ஒரு பூனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து வேற எந்த பூனையும் கிடையாது நம்ம ஆடம் வின்கார்டு வளர்க்குற அந்த அவருடைய வீட்டில் இருக்க பூனை இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஆடம் வின்கார்டே ஓப்பனாக பேசியிருக்காரு ஆக்சுவலாக அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎக்ஸ் கே படத்தோடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் இந்த ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் வின்கார்டு வீட்டு பக்கத்தில் இருந்திருக்காரு ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம அப்ஸ் எல்லாம் ஆக போகுது ஸோ அதுக்கு முன்னாடி அது ஒரு இடத்துல இருந்து ஏஞ்சிக்கணும் அண்ட் அதை தொடர்ந்து அது கடைசியில் ஒரு இடத்துல போய் படுக்கணும் ரெண்டுமே ஒரே இடமா இருக்கணும் என்ன மாதிரி இடம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் வின் வந்து அவருடைய மூளை போட்டு கசக்கி புழிஞ்சிட்டுருக்காரு மேடம் வின்கார்டு இதை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் பேக்ரௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர் அடிக்கடி நம்ம ஆடம் வின் வீட்டுக்கு வந்துட்டு 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 போயிருக்கிறாரு அந்த டைமில் அவர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு நம்ம ஆடம் வின்கார்டோடைய அந்த கேட் அதோடைய பேர் அது இந்த மாதிரி அதுக்கு அதுக்கும் மூவ் பண்ணிட்டு ஃபைனலாக அது அதோடைய பெட்டில் போய் படுக்கிறத நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர் வந்து நோட் பண்ணி அவருக்கு ஒரு ஐடியா வந்து ஸ்ட்ரைக் ஆகுது ஏன் இந்த கோட்ஸ்லாம் மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இந்த மாதிரி கொலோசியம் மாதிரி ஒரு இடத்துல போய் தூங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நம்ம ஆடம் வீட்டுக்கு கொடுக்குறாரு ஏன்னா இந்த பூனை அந்த மிஸ்சிப்ங்கிற பூனை தூங்குற அந்த இடமும் இந்த கொலோசியமும் கிட்டத்தட்ட சிம்லராக இருந்திருக்கு ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரைக் ஆகி அவங்களுக்கு அந்த ஐடியா அப்படிங்கிறது வந்துருக்கு மாதிரி இவ்வளோ பெரிய அந்த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் ஒரு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொலோசியம் மாதிரியான ஒரு இடத்துல போய் அதோட பெட்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு அது தூங்கும் போது அதை பார்க்க எவ்வளவு க்யூட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்ல வந்து இந்த சீக்வன்ஸை அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு நம்ம ஆடமின்காரோடைய பூனை அந்த மிஸ்டிஃப்க்கு தான் சொல்லணும் இந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்திலே ஒரு இடத்துல வந்து காமிக்கப்பட்டிருக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சீக்வன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பூனை போட்டோ இருக்குல்ல அது நம்ம ஆடம் விண்கலோட அந்த பூனையோட போட்டோ தான் இதுக்கு கிரெடிட் கொடுக்குற விதமா தான் இது இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பூனை வந்து எனக்கு கிரெடிட் கொடுன்னு கேஸ் போட போறதும் கிடையாது பட் இருந்தாலும் வச்சிருக்காங்க பாத்தீங்களா மானஸ்தங்க நம்ம ஆடம் விண்கல் இது பார்த்தா வந்துட்டு அப்புறமும் இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ண வைக்கிறதுக்கு வேண்டி இந்த ட்விட்டரில் காட்ஸில் எக்ஸ்கோங்கோடைய அஃபிஷியல் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம்பின்கோட பூனையான அந்த மிஸ்டீஃபோட ஃபோட்டோவையும் கீழே காட்ஜில் கோலசியம் தூங்குற மாதிரியான அந்த பிக்சரையும் போட்டுட்டு செலிப்ரேட்டிங் த ரிலீஸ் வித் த க்யூ டைனி டைட்டன் அப்படிங்கிற மாதிரி அந்த டேக் போட்டுட்டு கீழே பொக்கியூர்ட்டி கெட்சுன்னு லிங்க் கொடுத்து வச்சிருப்பாங்க இப்போ தெரியுது எதுக்கு கிரெடிட் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு க்யூட்டான சீக்வன்ஸ் வரதுக்கு வேண்டி இன்ஸ்பிரேஷனை கொடுத்து அது தொடர்ந்து ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த பூனை அதனாலதான் அது கிரெடிட் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த எந்த விஷயமே அந்த பூனைக்கு இல்லை காஜில் தூங்குற பொசிஷனும் இந்த கேட் மிஸ் தூங்கிட்டு இருக்கிற பொசிஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும் அப்படியே இன்ஸ்பீர் பண்ணி வச்சிருக்காங்க சும்மா அதுக்கு அதுக்கு ஓடிட்டு தட்டில் இருக்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கிற ஒரு பூனையாலேயே இவ்வளோ பெரிய ஒரு படத்துல இந்த சீக்வன்ஸுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததுக்காக ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா ஏன் முடியாது கடைசியில் என்னையும் மோட்டிவேஷன் பேச வச்சுட்டாங்கல்ல அடங்கால